வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றொரு குறிப்பு இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா பைங் அண்ட் செல்லிங் ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனா நமக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட்டை வாங்கி விற்றா மட்டும் போதும் வேற எதுவும் இன் பிட்வீனில் நம்ம பண்ண வேணாம் ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை தான் டார்கெட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி போடுற இந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தேவை இல்லாதவங்களே கண்டிப்பாக என்னை வீட்டில் இருக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த ஒரு டிவைஸ் வந்து எல்லார் வீட்டுக்குமே தேவை அவசியம் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமேங்க ஹோம் சேஃப்டி கேஸ் டிவைஸ் இதுதான் இது ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் கேஸ் வந்து நம்ம ரெகுலேட்டர்லேருந்து ஒரு சில வாட்டி வந்து லீக்கேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் வயசானவங்க இருக்காங்க இல்லை நம்மளே வந்து ஏதோ ஒரு டயர்ட்னஸில் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்தோம் அதை ஆஃப் பண்ணாமல் போய்டுறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆபத்து நம்ம வந்து நம்மளோட உடம்பு வந்து ஒத்துழைக்கலை நம்ம எக்ஸாஸ்டாக இருக்கும் டயர்டாக இருக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வரும் எல்லாமே ஓகே சில சமயம் வந்து மறந்துடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நினச்சிப்போம் இது எல்லாம் தவிர்த்து அந்த ஒரே ஒரு வந்து நெக்லிஜென்ஸ்னால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெரிய விபத்துக்கள்லாம் நடக்கும் ஆனால் இந்த ஹோம் கேஸ் சேஃப் சேஃப்டி டிவைஸ் இருக்குது அப்படின்னா அந்த எமர்ஜென்சிலேருந்து நம்மளால் வந்து வெளியே ஈஸியாக வந்துட முடியும் ஸோ அதுக்காக தான் இது எல்லார் வீட்லேயும் இருக்கணும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டே பண்ணணும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஹோல்சேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூற்றம்பது ரூபா ஆனால் இன்னியோட ரேட் இகாமர்ஸ் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா இந்த ஒரு பீஸ் ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான காமர்ஸ் சைட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதே போல் டொமஸ்டிக் கேஸ் அதுக்கப்புறம் கமர்ஷியல் கேஸ் ரெண்டுத்துக்குமே பொருந்துற மாதிரி தான் இதை செஞ்சிருக்காங்க இது ஹோல்சேலில் இந்த பிரைஸ் கிடைக்கிது இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்தியன் பாரத் ஹெச்பி சிலிண்டர் இந்த மாதிரி டாப் மோஸ்டில் இருக்க எல்லா சிலிண்டர்ஸ்க்கும் வந்து இது சூட்டபிளுங்க இதோடைய மெயின் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் அவாய்ட் பண்ணுறது இது மட்டும் தான் வந்து மெயின் அட்வான்டேஜ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து கேஸ் நமக்கு எம்டி ஆகுது பாதி வரைக்கும் தீந்து போச்சு கால்வாசி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் வரும் அப்படின்னா லோ கேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு வந்து அது மூலயமா இது தெரிஞ்சிடும் கேஸ் எவ்வளோ இருக்குது தீரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் எமர்ஜென்சி ஃபயர் ஆகுது அப்படின்னா டியூபுக்கு போகாதபடி ஆட்டோ கட் ஆஃப் இது பண்ணிடும் ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜுங்க சின்னதாக ஒரு ப்ராஃபிட் கேல்குலேஷன் பார்த்துடலாம் ஒரு பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பண்ணி ஆஃப்லைனில் சேல்ஸ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் ஆன்லைனில் வந்து இ காமர்ஸ் சைட்ஸில் சேல்ஸ் பண்ணாலும் சரி ஒரு பத்து பீஸ் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரூவா வரைக்கும் லாபம் எடுக்க முடியும் ஒரு அஞ்சு பீஸ் விற்கிறீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களால் லாபம் எடுக்க முடியும் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் விற்கிறீங்கன்னா ஒரு ஆறுநூறுவா எடுக்க முடியும் அப்படி எடுத்தால் கூட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு பதினேழாயிரூபா ஒரு ரெண்டு பீஸ் விற்றா கூட ஸோ நீங்கள் வந்து எப்படி இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் ஸ்டைல் ஆஃப் மார்க்கெட்டிங் என்ன உங்கள் ஸ்டைல் ஆஃப் செல்லிங் என்ன அது மட்டும்தான் இங்கே முக்கியம் இந்த ப்ராடக்டை பற்றி நான் சொல்லணும் நிறைய அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு இது தெரியும் ஒரு சிலர் வீட்லேயும் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இதோடைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வாரண்ட்டியே பார்த்திங்கன்னா நமக்கு மூணு வருஷம் தருவாங்க இதோடய வாரண்ட்டி குறைஞ்சது நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபேஸ்க்கு இயர்ஸ்க்கு இதை கை வைக்க வேணாம் அப்படின்னு என்னுடைய சஜெஷன் எங்களோட வீட்லேயுமே இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் ஆச்சு போட்டு அதை மாற்றவே இல்லை எனக்கு தெரிஞ்சே வந்து அது ஒரு செவன் எயிட் இயர்ஸ்க்கு மேலே வந்து அப்படியே இருக்குது நம்மளோடைய கேஸ் வந்து செலவு இப்போது நம்ம நார்மலாக ஒரு சிலிண்டர் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு ஒரு ஒன்றரை மாதம் வருது அப்படின்னா இந்த ஒரு டிவைஸ் போட்டோம் அப்படின்னா நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் கண்டிப்பாக வரும் அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் தான் நீங்கள் வாங்கி இதோ இந்த வந்து ஒரு ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ